வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையான் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவில் சமையல் குறிப்பு சிலவற்றை நாம் பார்ப்போம். குக்கரில் உள்ளே வந்து நம்ம வேக வேக சமைக்கும்போது தீஞ்சிடுது, அது எவ்வளோ தேய்ச்சாலும் போகாது. அதற்கு வந்து அந்த குக்கர்லேயே ஒரு கிளாஸ் தண்ணி விடுங்க. ஆப்ப சோடா, சமையலுக்கு பயன்படுத்துகிற சோடா அரை ஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் அதுக்காக நல்லா தண்ணியை கொதிக்கும்போது கொஞ்சம் கல் உப்பு போட்டுருங்க. ஒரு ஸ்பூனுக்கு நல்லா தண்ணி அதில் கொதிக்கட்டும். கொதித்து ஸ்டவ்வை 5 நிமிடம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த தண்ணி அதுலேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் எப்பவும் போல் தேய்ச்சி, லைட்டாக தேய்ச்சாவே அந்த கருப்பு, அந்த அடி பிடிச்சது எல்லாமே சுத்தமாக நீங்கி பல பலன்ட்டு இருக்கும். சமையல் அறையில் வந்து எண்ணெய் பிசுக்கள்லாம் இருக்கும். அதற்கு வந்து நீங்கள் வினிகர் ஒரு ஸ்பூன் விடுங்க. இதே தண்ணி இருக்கு இல்லைங்களா, குக்கரில் நம்ம வேக வச்சு இருக்கோம், கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, தண்ணி விட்டு ஆப்ப சோடா போட்டு, அந்த தண்ணியில் வினிகரையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அழுக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து தெளித்து விட்டு கையில் வந்து க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலில் ஊற்றி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கள்லாம் போயிடும். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விசில் நிறைய டைம் வராமல் போயிடுதா, அதுக்கு ரெண்டே காரணம்தான். நம்ம குக்கருக்குள்ளே போடுற காய்கறியும் அரிசியும் அதுக்கேற்ற வேக விடுறதுக்கேற்ற மாதிரி தண்ணி விடணும். தண்ணியை குறைச்சி ஊற்றுனீங்கன்னா விசில் வராது. அதே மாதிரி விசில் பகுதியில் ஏதாவது சாதம் ஏதாவது போய் அடைச்சிட்டு இருந்தால் விசில் வராது. இது ரெண்டு காரணங்களால் தான் குக்கரில் விசில் வராமல் போயிடும். குக்கர் நம்ம பயன்படுத்தும் போது அடுப்பை வந்து ஹையாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சு நீங்கள் குக்கரை பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததும். இட்லி வந்து பூரிச்சு வரலை, நல்ல சாஃப்டாக வரலை அப்படின்றவங்க வந்து ஒரு இட்லியில் நீங்கள் போடுற மெஷர்மெண்ட்டோட ஒரு கைப்பிடி அவல் அள்ளி நீங்கள் இட்லியை அரிசி ஊற வைக்கும்போது அவலையும் சேர்த்து நீங்கள் ஊற வச்சு பாருங்கள். இட்லி மெதுவாக பூரிச்சு வரும், ரொம்ப மென்மையாக இருக்கும். இந்த இட்லி வந்து சரியாக வரலைன்றவங்க இந்த டிப்ஸ் வந்து அவங்களுக்கு பயன் தரும். எப்போவுமே நம்ம வந்து சமையல் பாத்திரங்களில் வந்து சிங்கில் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுனால நமக்கு வந்து அது ஒரு வேலையாகவே அமைஞ்சிடுதோம். பெண்கள் வந்து சமைக்கும்போது அப்பப்போ நமக்கு விழற பாத்திரத்தை ரெண்டு ரெண்டாக கையோடு நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம அதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து அந்த மாதிரி போட சாப்பிட்ட சமைச்ச பாத்திரங்கள், சாப்பிட்ட தட்டுகள் எல்லாமே எச்சியாக வந்து அந்த சிங்க்குள்ளே கிடக்கக்கூடாது. அதை அப்போதைக்கு அப்போதான் நம்ம தேய்ச்சி சுத்தம் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. லக்ஷ்மி கடாட்சமும் கூட. சிலவங்க வந்து பெருக்குவாங்க, குப்பையை வந்து அப்படியே ஓரத்தில் குமிச்சு வைக்கிறது, பெருக குப்பை பாக்ஸை வந்து ஓப்பனாக வைக்கிறது, அதெல்லாம் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். குப்பையை பாக்ஸில் குப்பையை வந்து மூடணும். அதே மாதிரி குப்பை பாக்ஸ் வந்து ஓப்பனில் இருந்தால் நமக்கு வந்து அந்த குப்பை அந்த ஸ்மெல் வந்து வரும். க்ளோஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. மேலும் நம்ம எல்லா வேலையும் முடித்து குப்பை பாக்ஸை சுற்றி கொஞ்சம் டெட்டால் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா மற்ற பூச்சிகள்லாம் அந்த குப்பை பாக்ஸில் வந்து எறும்பு, மற்ற பூச்சிகள் கற்பாம்பூச்சிலாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த குப்பை பாக்ஸில் போகாது. தேங்காய் ஓடுலேருந்து நம்ம தேங்காவை தனியாக பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து தேங்காவை நம்ம உடச்சிட்டு அந்த தேங்காவை வந்து ஃப்ரீசருக்குள்ளே போட்டுட்டு ஒன் டே போட்டு மறுநாள் எடுத்து குட்டி அம்மி கல் உரல் இருக்கு இல்லைங்களா குட்டி, அதில் வந்து நீங்கள் அந்த குட்டி உரலை எடுத்து ஒரு தட்டு தட்டினீங்கன்னா ஓடு தனியாக தேங்காய் தனியாக நம்ம கைக்கு வந்துடும். நிறைய பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அதற்குன்னு செலவு பண்ணி அந்த டைமை வந்து நேரம் வந்து அவங்களால செய்ய முடியாது. தேங்காயிலேருந்து ஓடு எடுக்கிறது இந்த மாதிரி குட்டி குழவியை வந்து நீங்கள் வந்து தேங்காய் ஓட்டு மேலே தட்டினீங்கன்னா தனியாக வந்துடும். ஃப்ரீசரில் போடலைன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி தட்டி நீங்கள் தேங்காவை வந்து ஈஸியாக ஓடுலேருந்து நீங்கள் எடுத்துடலாம். கடலை மாவில் முக்கியமாக வந்து மாவு வகையில் வந்து தண்ணி பட்டால் வண்டு வரும், ரொம்ப நாள் மாவாக இருந்தாலும் வண்டு வந்துடும்.
மாவை வந்து ஜலிச்சுட்டு கொஞ்சம் வடச்சட்டியில் நீங்கள் வறுத்து வச்சிட்டிங்கன்னா அது வந்து வண்டே வராது அந்த மாவில். அப்படி வறுக்க முடியலன்னா கூட வெயிலில் நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஈரக்கையை வந்து எப்போவுமே மாவில் போடாதீங்க. மாவில் போடும்போது ஒரு கரண்டி வந்து குளிக்கரண்டி மாதிரி இல்லைனா ஆளாக்கு மாதிரி பயன்படுத்தி மாவை எடுத்துக்கோங்க. மாவை வறுப்பதனால் வண்டு வந்து பூச்சிகள் வந்து சீக்கிரம் வராது. பித்தளை பாத்திரம் வந்து சாமி பாத்திரம்லாம் நம்ம தேய்க்கும் போது வியாழக்கிழமை தேய்க்கிறது உகந்த நாளுங்க. வியாழக்கிழமை எல்லாம் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். சுவாமி பாத்திரத்தை டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிடுங்க. எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு புளி எலும்பிச்சம்பழம் உப்பு மூணுமே வச்சு நீங்கள் சுட தண்ணியில் தண்ணியை கொதிக்க வச்சு அதை போட்டு அந்த தண்ணியில் நீங்கள் விளக்கி எடுங்க. அது அப்படி இல்லைன்னா நம்ம ஊதுபத்தி ஏற்றுறோம் இல்லைங்களா, அந்த சாம்பல் இருக்கு இல்லைங்களா, அந்த சாம்பலில் வந்து நல்லா விளக்கெல்லாம் சுத்தமாக அதில் வச்சு இது தண்ணி தேய்க்காமல் வெறுமனை டிஷ்யூ பேப்பரால் அந்த சாம்பலை தொட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் புளி எலும்பிச்சம்பழம் உப்பு அப்படியே சுட தண்ணியில் போடாமல் அப்படியே நேராக கூட நீங்கள் வச்சு தேய்ச்சி எடுக்கலாம். பித்தளை விளக்குகள் எல்லாமே வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து டிஷ்யூ பேப்பரால் எடுக்கணும். அடுப்படியில் கூட பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு இருந்தால் டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தி நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் அலம்பி விட்டிங்கன்னா நம்ம அலம்புற நேரம் வந்து கம்மியாகும். சீக்கிரமாக குயிக்காக நம்ம அந்த வேலையை முடிச்சிடலாம். நம்ம வந்து முதல் நாளே பூ வாங்கிடுவோம், மறுநாள் வாடாமல் இருக்கணும். இப்போ தலைக்கு வைக்கிற மல்லிப்பூ முல்லையெல்லாம் மறுநாள் வாடிடும். நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு காச்சிஃப் எடுத்து தண்ணியில் வந்து நல்லா முக்கி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு தலைக்கு வைக்கிற பூவை அதுக்குள்ளே வச்சு நல்லா காச்சிஃபால் நல்லா மேலோட்டமாக மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். மழை காலத்தில் வந்து நீங்கள் வந்து கீரையை வாங்கிறத தவிர்க்கலாம். ஏன்னா மழை காலத்தில் முக்கால்வாசி கீரை வந்து அழுகிடும். அதுவே வந்து உள்ள அழுகலும் மேலே அழுகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கீரையில் வந்து பூச்சிகள் கூட மழை காலத்தில் நிறையா இருக்கும். அதனால் மழை காலத்தில் மட்டும் நீங்கள் கீரை வாங்கிறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. சமையலுக்கு பயன்படுத்துகிற நம்ம வந்து பருப்பெல்லாம் வைக்கிற பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதம் கழிச்சோடனே அதை மறுபடியும் வந்து அந்த பாக்ஸில் பருப்பு கொட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பருப்பு இருந்தால் கூட அதை எடுத்து வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதில் திருப்பி மறுபடியும் பருப்பு கொட்டி வச்சிங்கன்னா பிசு பிசுப்பு இருக்காது. அழுக்கை நம்ம சமைக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கள்லாம் வந்து நம்ம பக்கத்துலேயே செல்ஃப் இருக்கும்போது அதில் வந்து கண்டிப்பாக படியும். அதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா ஒவ்வொரு முறை நம்ம பருப்பை சாமான்கள்லாம் போடும்போது அதை அலம்பி காய வச்சுட்டு அதில் போடுவது ரொம்பவே சிறப்பு.